சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராகி வரும் நிலையில் அவர் வீடு திரும்புவது குறித்த தகவல் இன்று மாலை வெளியாகும் என கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமாரன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று முன்தினம் இரவு சென்னை ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்துக்கு நேற்றைய தினம் கழுத்து பகுதி ரத்த நாளத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதயத்திலிருந்து மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த நாள பகுதியிலே சுருக்கம் ஏற்பட்டதால் அந்த சுருக்கம் நீக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றார். காவேரி மருத்துவமனையின் 5வது தளத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவ பிரிவு வார்டில் அவருக்கான சிகிச்சை தொடர்ந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை நடிகர் ரஜினிகாந்த் ஏறக்குறைய இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதாக மருத்துவமனை தரப்பிலே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்று காலை வழக்கமான தனக்கு தேவையான உணவை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கொண்டார் எனவும், அவர் பேச தொடங்கியிருக்கின்றார் எனவும், மேலும் அலைபேசியை பயன்படுத்துவது உள்ளிட்ட பணிகளில் அவர் இயல்பாக ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ள நிலையில், நேற்றைய தினம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அவருக்கு எடுக்கப்பட்ட பரிசோதனையிலும் அவரது உடல்நிலை இயல்பு நிலைக்கு விரைவாக திரும்பி வருகின்றது. அனைத்து மருத்துவ சிகிச்சைக்கும் அவருடைய உடல்நிலை தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றது என்று கூறப்படுகின்றது. இதன் காரணமாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பொழுது மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்பதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் இன்று மாலை வெளியாகும் என்று மருத்துவமனை தரப்பிலே கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மருத்துவமனை நிர்வாகத்தினர் இன்று மாலை அறிவிக்க இருக்கின்றார்கள். ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேற்றைய தினம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பிறகு தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் தொடர்ந்து குணமடைந்து வருகின்றார். இன்று காலை முதல் ஏறக்குறைய தனது இயல்பான வழக்கமான பணிகளை மேற்கொள்ளும் விதமாக தொடர்ந்து அவர் மருத்துவமனை படுக்கையிலேயே அலைபேசி பயன்படுத்துவது, பேசுவது, உணவை எடுத்துக்கொள்வது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.